you all through this video lesson. And as we have been learning the structures of the English language, I certainly believe that all the videos that I produce will be definitely and highly useful to you. And in this video also, we are going to discuss another structure of the English language, and it is a kind of series. In the first video, we have to go. அப்போ இதை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும், இதை செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும், இப்படி செய்ய வேண்டியது இருக்கும். அப்ப நான் தமிழ்ல வார்த்தை சொல்றேன், வேண்டியது இருக்கும், அதாவது செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும், செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். என்ன வேணா இருக்கலாம். இப்ப நானே ஸ்டூடெண்ட்ஸ் சொல்வேன், தம்பி இப்பவே இங்கிலீஷ் கத்துக்கோ, கத்துக்கலனா நீ எதிர்காலத்துல கஷ்டப்படுவ அப்படின்னா யூ வில் சஃபர்னு சொல்லிக்கலாம். நீ கஷ்டப்பட வேண்டி இருக்கும் சொல்லும் போது யூ வில் ஹாவ் டு சஃபர், அப்படிதான் சொல்லுவோம். லேர்ன் இங்கிலீஷ் எழுதுல பாருங்க, வாங்கிட மாட்டோம். அதர்வைஸ் யூ வில் ஹாவ் டு சஃபர் இன் தி ஃபியூச்சர், யூ வில் ஹாவ் டு சஃபர் இன் தி ஃபியூச்சர். மீனிங் புரியுதா? அர்த்தம் விளங்குதா? இன் தி ஃபியூச்சர் இங்கிலீஷ் கத்துக்கோ, இல்லாட்டினா அதர்வைஸ் யூ வில் ஹாவ் டு சஃபர் இன் தி ஃபியூச்சர், எதிர்காலத்தில் நீ கஷ்டப்பட வேண்டியிருக்கும். பிகாஸ் நம்ம படிச்ச படிப்புக்கு ஃபார் எக்ஸாம்பிள், நீ வந்து பிசிஏ படிக்கிற, பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அண்ட் விருதுநகர்ல ஜாப் கிடைக்குது இல்லையோ, இஃப் யூ கோ டு சென்னை, பெங்களூரு, திருச்சி அண்ட் கோயம்புத்தூர், யூ ஃபைண்ட் லாட் ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அப்போ சென்னை மாதிரி ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில என்ன செய்ய வேண்டியிருக்கும்? You will have to talk to so many people. You will have to meet a lot of people. You will have to meet people from different cultures, different traditions, different languages. பல மொழிகள் பேசக்கூடிய பல கலாச்சாரங்களை உடைய மனிதர்களை பார்ப்போம். சென்னையில இருந்து இருப்பாங்க, பாம்பேல இருந்து வரவங்க இருப்பாங்க, கேரளால இருந்து வரவங்க இருப்பாங்க, கல்கத்தால இருந்து வரவங்க இருப்பாங்க, நிறைய மொழி பேசக்கூடியவங்க இருப்பாங்க. So English will be the medium of communication. அப்ப என்ன செய்ய வேண்டியிருக்கு? நீங்க ரொம்ப கஷ்டப்படுவேன் சொல்லாம நான் என்ன சொல்றேன், ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும்டா, ஜாகிரதையா இரு. அதனால நீ என்ன பண்ணு, இப்பவே இங்கிலீஷ் கத்துக்கோ. லேர்ன் இங்கிலீஷ் நவ் இட்செல்ஃப், திஸ் இஸ் தி கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, அண்ட் இஃப் யூ டோன்ட் லேர்ன் இட் யூ வில் ஹேவ் டு சஃபர் இன் தி ஃபியூச்சர் அப்படின்னு அமைக் பண்ணு. ரெண்டாவது பாருங்க, கம் அப்படின்னு ஒரு வெர்ப், வான்னு அர்த்தம். இப்ப நானே சொல்றேன், சார் இந்த வேலை இன்னைக்கு முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நம்ம நாளைக்கு வர வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன் சார். நாளைக்கு நம்ம வரணும்னு சொல்லும் போது we have to come tomorrow சொல்லிருவோம். ஆனா நம்ம எதிர்காலத்தை குறிச்சு பேசுறேனே, வேலை இன்னைக்கு முடியலன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நாளைக்கு நம்ம வரணும், நாளை கழிச்சு வர வேண்டி இருக்கும் தானே பேசுவோம். If the work is not complete today, we will have to come tomorrow also. நாளைக்கும் நாம் வர வேண்டிய நிர்பந்தம் அல்லது கட்டாயம் ஏற்படும் சொல்லுவோமா? அப்படிதான் சொல்லுவோம். மூணாவது நீங்க பாருங்க, give அப்படின்னு ஒரு வேர்டு, நான் அது சேஞ்ச் ஒரு வேர்டு கொடுத்துருக்கேன், ஒரு ஒரு வேர்ப் கொடுத்துருக்கேன், அட்வான்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்ப் கொடுத்துருக்கேன், போஸ்ட்போன்ற ஒரு வேர்ப் கொடுத்துருக்கேன், குக் அப்படிங்கிற ஒரு வேர்ப் கொடுத்துருக்கேன். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, they go to African continent, they go to African countries to work. அங்கே பார்த்தீங்கன்னா, you will not find hotels outside. ஸோ யாரெல்லாம் வேலைக்கு போகிறாங்களோ அங்கே என்ன பண்ணுவாங்க, மோஸ்ட்லி they will have to cook by themselves. தாங்கள் தாங்களே இல்லை அவர்கள் அவர்களுக்காகவே சமைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளாக போயிடுவாங்க. But I have a friend who told me, if you go to Africa, you will have to cook by yourself. You will have to prepare the food by yourself. நீயே ஒரு உணவை தயாரிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நீ உள்ளாவாய். அந்த மாதிரி ஒரு நிர்பந்தம் கட்டாயம் உனக்கு ஏற்படும் என்றத எதிர்காலத்துல நீ இப்படி கஷ்டப்படுவடா, அப்படி கஷ்டப்பட வேண்டிய ஒரு அவசியம் உனக்கு வரும் அப்படிங்கறத நான் இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் மூலமா நான் சொல்றேன். இப்போ என்ன சொல்றது, போஸ்ட்போன், ஒரு விஷயத்தை தள்ளி போடுறது, எதுவுமே கன்ஃபார்ம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நம்ம ப்ரோக்ராம் என்ன செய்ய வேண்டியிருக்கோம், இன்னும் கொஞ்சம் தள்ளி போட வேண்டியிருக்கோம். இஃப் த டேட் இஸ் நாட் கன்ஃபார்ம், நம்ம டேட்டு சாரி நம்ம ப்ரோக்ராமை
தள்ளி போடுவோம் அப்படினா we will postpone சிம்பிளா சொல்லிரலாம் ஆனா நாம் புரோகிராமை தள்ளி போட வேண்டியது இருக்கும் அப்படி ஒரு கட்டாயம் ஏற்பட்டால் ஏற்படும் சொல்லும்போது we will have to postpone the program we will have to change the date தேதி மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு வந்தால வந்துரும் பா வரும் என்ன பண்றது so that's how it goes change மாற்றுன்னு அர்த்தம் அப்படி தானே நம்ம நிறைய விஷயங்களை வந்து பிளான் பண்ணி வச்சிருப்போம் திடீர்னு வந்து ஐயோ இப்படி வரணும் என்ன என்ன சேஞ்ச் பண்ண வேண்டியதுதான் we will have to change it அதை நம்ம மாற்ற வேண்டியிருக்கும்பா பார்த்துக்கோ நீ மட்டும் எனக்கு சரியான இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு வச்சுக்கோமே அப்புறம் நான் இங்கே எல்லாத்தையும் மாற்ற வேண்டியதாயிடும் I will have to change everything if you don't give me the right information. So that is how, dear friends, this particular construction is done. நம்மளே சொல்லுவோமே ஏய் டைம் ஆச்சா வேமா கிளம்பு போல சரியா நடந்து போறோம்னு வச்சுக்கோயே அப்புறம் ட்ரெயின் நம்ம மிஸ் பண்ணிடுவோம்னா we will miss the train. ட்ரெயினை மிஸ் பண்ண வேண்டியிருக்கும்னா we will have to miss the train. அப்படி நம்ம சொல்லுவோம். And I hope this particular structure is once again உபயோகமா இருக்கும் இருந்திருக்கும் நான் நம்புறேன்.